நாடாளுமன்ற தொகுதி சின்னம் தீப்பட்டி. மதவாதத்தை சுட்டெரிக்கும் சின்னம் தீப்பட்டி. தமிழ்நாட்டில் நல்லாட்சி தந்து கொண்டிருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் ஆதரவு பெற்ற சின்னம் தீப்பட்டி. நாடாளுமன்றத்தில் தமிழ் தமிழர் தமிழ்நாட்டின் குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கும் திராவிட இயக்க போர்வால் தலைவர் வைகோ அவர்களின் சின்னம் தீப்பட்டி. தமிழ்நாட்டின் உரிமைக்காக ஒலித்துக் கொண்டிருக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னம் தீப்பட்டி. பிரச்சார யுக்திங்கிறது என்னன்னா, நீங்க ஏற்கனவே திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை நான் கடந்த ஒரு 4 நாட்களாக தொகுதி முழுவதும் நான் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறேன். எல்லா இடங்கள்லையும் மக்கள் முக மலர்ச்சியோடு எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி, நீங்கள் எங்களுடைய வேட்பாளராக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே இந்த தொகுதி மக்கள் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இங்க மாத்திரம் கிடையாது, தமிழ்நாடு முழுவதும் பாஜக வீழ்த்தப்பட வேண்டும், திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு மக்களே நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. நீங்க இத்தனை பேர் கோஷம் போட்டாங்க இல்லையா, அது ஒரு ஈஸியில எல்லாருக்கிட்டையும் எளிதில் போய் சேரக்கூடிய சின்னம் தீப்பட்டி. வீடு எல்லா வீடுகள்லயும் இருக்கு, குறிப்பா பெண்கள் வீட்டுல அடுப்பெறியதுக்கு சரி விளக்கு ஏற்றுறதுக்கு சரி தீப்பட்டி இருக்கு. நீங்க தீப்பட்டிங்கிறது தமிழ்நாட்டினுடைய முக்கியமான தொழிற்சாலைகள்ல தொழில்கள்ல வந்து தீப்பட்டி ஒன்று. குறிப்பா எங்க மாவட்டத்தில் விருதுநகர் மாவட்டம் சரி, வடக்கு வந்து குடியாத்தம் அந்த பகுதியிலையும் சரி, குறிப்பா வந்து சாதாரண மீடியம் அண்ட் மைக்ரோ சிறு குறு தொழில் சொல்லுவாங்களே தொழிற்சாலை, அது வந்து தீப்பட்டியுடையது. எளிமையான எளிமையின் ஒரு சின்ன அடையாளம் கூட நம்ம தீப்பட்டின்னு சொல்லலாம். எல்லா மக்களும் சாதாரண ஏழை ஜனங்களும் பொறுத்த வரைக்கும் தீப்பட்டிங்கிறது அவங்க எல்லாருக்கும் கூறியோ பயன்படுத்துற ஒரு பொருள், அதனால தீப்பட்டி நாங்கள் தெரிஞ்சு. புதிய சின்னம் மக்கள்கிட்ட தங்கு தடை இல்லாம மதிமுகவுடைய சின்னமா போய் பிரதிபலிக்குமா, போய் ரீச் ஆகும்? கண்டிப்பா இதுல எந்தவித சந்தேகம் கிடையாது. இது எது எளிதில் பதியக்கூடிய சின்னம், நீங்க எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய சின்னம், குறிப்பா ஏழை எளிய மக்கள் அவங்க அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துற சின்னம். அதனால எந்த வித இல்லாம இன்னைக்கு நீங்க சோசியல் மீடியா இருக்கு, உங்களை மாதிரி பத்திரிகையாளர் ஊடகங்கள் இருக்காங்க, கண்டிப்பா எல்லாருடைய எங்கள் கூட்டணி கட்சி முக்கியமா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஐடி விங் பொறுத்த வரைக்கும் இந்தியா தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே இருக்கிறதே மோஸ்ட் பவர்ஃபுல் ஐடி விங்னா நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஐடி விங்கு, பிளஸ் எங்கள் கூட்டணி இயக்கங்கள் காங்கிரஸ் பொது உடைமை இயக்கங்கள் விடுதலை சிறுத்தைகள் நிறைய இயக்கங்கள் இருக்கிறாங்க, வலுவான இயக்கங்கள் இருக்கிறாங்க. அவங்க மூலியமா தொகுதி முழுவதும் 24 மணி நேரத்துக்குள்ள இந்த சின்னம் போய் சேர்ந்துடும். என்ன ஏமாட்டோம், எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. நாங்க என்ன பம்பரம் கிடைச்சிருந்தா சந்தோஷம், பம்பரம்க்கு பதில் அடுத்து நாங்க கேட்டது வந்து நாங்க எதிர்பார்த்த தீப்பெட்டி. ஏன்னா தீப்பெட்டி போட்டதுல பல அர்த்தங்கள் இருக்கு. உங்களுக்கு வந்து நான் யார்ட்டையும் கோஷங்கள் நீங்க முழக்க மாட்டாங்க பாத்தீங்களா, இந்த பாசிசத்தை ஜனநாயகத்துக்கு எதிரான சக்திகளை சுட்டெரிக்கும் தீப்பெட்டிங்கிறது நாங்க சொன்னோம். நாங்க அந்த கோஷத்துக்கு சரி அன்றாட சாதாரண ஜனங்களுக்கு புரியற ஒரு சின்னம்னால எங்களுக்கு பிடிச்ச சின்னம் தீப்பெட்டி. அதனால நாங்க என்ன எதிர்பார்த்தோமோ அது கிடைச்சிருக்கு, எங்களுக்கு சந்தோஷம். சந்தேகம் பத்திரிகையாளருக்கு வேண்டாம். ஏனென்றால் அண்ணன் நேரு அவர்களை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் உடம்பு சரியில்லாம போயிருச்சு அவருடைய, உங்களுக்கே தெரியும், பத்திரிகைகள் எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி உடல் சரியில்லை, உடல்நலம் சரியில்லை. இருந்த போதிலும் அவங்க அவர் 2 நாட்களாக என்னுடன் சுற்றுப்பயணம் வந்தார். நேற்று கூட கிட்டத்தட்ட காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் என் கூட தான் அவர் வந்திருந்தார் இருந்தார். அதனால எந்த விதம் கிடையாது. அதே மாதிரி சகோதரர் மகேஷ் பொய்யாமொழி அவரை பொறுத்த வரைக்கிறேன்னா, அவர் பகுதியில் நான் கிட்டத்தட்ட நான் ஒரு கடந்த 3-4 நாட்களாக அவரோட சுற்றுப்பயணம் போயிருக்கேன் நான். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற நம்மளுடைய புதுக்கோட்டை அங்கே இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கேயுமே நம்முடைய அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்களும் சரி, அவரும் சரி, அண்ணன் மையநாதனும் சரி, எல்லாருமே மொத்தத்தில் திராவிட முன்னேற்ற இயக்கத்துக்கு தோழர்கள் அத்தனை பேரும் முக்கிய நிறுவனம் அனைவரும் நாங்கள் இது வந்து இங்கே வந்து அண்ணன் தளபதியாக நிற்கிறாங்கிற அந்த மாதிரி நினச்சி அவங்க வேலை பார்க்குறாங்க. இதில் எந்த வித சந்தேகம் வேணால் அவங்க திமுக மட்டும் கிடையாது, காங்கிரஸ் பொது உடைமை கட்சி எல்லா இயக்கங்களும் ஒவ்வொரு இயக்கமும் அவங்களுடைய வேட்பாளர் நிற்கிற மாதிரி நினச்சி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் எந்த வித எங்களுக்கு இதுவும் கிடையாது, முழு நம்பிக்கையோடு இருக்கிறோம் நாங்கள்.
தேர்தல் ஆணையத்து மேலே ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு வந்துருக்கு, சின்னம் வந்து கொடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அவங்க வந்து காங்கிரஸ் உடைய பேங்க்கை வந்து ஃப்ரீஸ் பண்ணுறாங்க, பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. இது வந்து அவங்க டேக்ஸ் வந்து 1000 கோடிக்கு மேலே கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது நான் ஏற்கனவே நான் சமீபத்தில் சில பேட்டிகள்லாம் சொல்லியிருக்கிறேன். நான் எப்படி இன்கம் டேக்ஸ் வருமான வரித்துறை, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அமலாக்கத்துறை, சிபிஐ இவங்களை வந்து எதிர்கட்சியில் ஒடுக்கிறதுக்கு அவங்க பாஜக பயன்படுத்துகிறாங்களோ அந்த வரிசையில் இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையத்தையும் பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக இந்த சின்ன விஷயங்களே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட 1.5 மாதமாக இந்த சின்ன பிரச்சனையில் நாங்கள் சிக்கியிருந்தோம். நாங்கள் இனி எங்களுக்கு மக்கள் வந்து முடிவெடுத்துட்டாங்க. வேட்பாளருடைய சின்ன என்னன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு இன்றைக்கி ஓட்டு போடுற அளவுக்கு ஜனங்கள் தெளிவாக இருக்கிறாங்க. ஆனால் இருந்தபோதிலும் இது ஒரு தடங்கலாகவே இருந்தது. எங்களுக்கு மாத்திரம் கிடையாது, நம்மளுடைய எங்களோட கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அது பிரச்சனை இருந்தது. அவங்க அதே மாதிரி எங்கள் கூட்டணி இல்லாத நாம் தமிழர் கட்சிக்கும் பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கடந்த காலத்து எல்லா தேர்தலையும் அவங்க வந்து கரும்பு விவசாய சின்னத்தில் போட்டி போட்டாங்க. அவங்களுக்கும் வழங்க வேண்டிய அந்த கரும்பு விவசாய சின்னத்தை கொடுக்காம அவங்களுக்கும் காலம் தாழ்த்தினாங்க. இது எல்லா இடங்களும் அதே நேரத்தில் அவங்க பாஜக கூட்டணியில் இருக்கிற தமிழ் மாநில காங்கிரஸுக்கு சரி அமமுகவுக்கு சரி அவங்க கேட்ட இடத்துல ஒரு வாரத்திலே அவங்க சின்னம் கிடைக்குது. இது ஒருதலைபட்சமான செயலுங்கிறது இன்னைக்கு அரசியல் பார்வையாளர்கள் எல்லாருமே அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. காங்கிரஸ் அப்படி ஒவ்வொரு இயக்கத்துக்கு ஒன்று பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் டெல்லியுடைய முதலமைச்சர் ஆம் ஆத்மியின் தலைவர் அவரை வந்து இன்னைக்கு கைது பண்ணியிருக்கிறாங்க அமலாக்கத்துறை. அந்த கட்சியின் பிற முக்கிய தலைவர்கள் கடந்த காலங்களில் அந்த அமலாக்கத்துறையினுடைய வழக்கினால் கைது பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு தேர்தல் நடக்கிற இந்த நேரத்தில் முதலமைச்சர் அவருடைய அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது பண்ணதுனால அந்த கட்சியை முடக்கலான்னு பார்க்குறாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் இயக்கமும் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அவங்களுடைய காங்கிரஸ் இயக்கத்தை வங்கி கணக்கு முடக்கினாங்க. இன்னைக்கு சமீபத்தில் வந்து நேற்று வந்து 1000 கோடி கிடையாது 1800 கோடி அவங்க வரி கட்டணும்னு சொல்லிட்டு புதிய ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. இதனால் என்னென்னா இது போன்ற விஷயங்களை வச்சு இந்த மாதிரி மத்திய அரசின் சார்ந்த ஸ்தாபனங்கள் வச்சு எதிர்கட்சியில் ஒடுக்கணும்னு நினச்சி அவங்க பண்ணுறாங்க. இது ஜனநாயகத்திற்கு எதிரான செயல்பாடு. அதான் சொல்கிறேன், நாங்கள் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய தமிழ்நாட்டு ஜனங்க மத்திய இந்திய ஜன அனைவரின் கடமை. இது அதுக்குண்டான தருணம் தான். இது இந்த பாசிச இந்த ஜனநாயகத்திற்கு விரோதமான இந்த பாஜக கட்சி, பாஜகவின் ஆட்சி அகற்றப்பட வேண்டியது. அது எங்களுடைய இந்திய கூட்டணி மட்டுமல்ல மக்களும் அதுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும், கண்டிப்பாக ஆதரவு அளிப்பார் நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. பாஜக ஆட்சியில் மிக பிரதானமான ஒரு பொறுப்பு வகித்த நிதியமைச்சர் சீதாராமன் நான் தேர்தல போட்டி இல்லை போட்டியில் எனக்கு கலர் சொல்றாங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? அது இதுவுமே ஒருதலை பட்சமாக இருக்கு. அது என்னன்னா நிர்மலா சீதாராமன் அம்மையார் பொறுத்த வரைக்கும் பணம் எல்லாம் நிக்கலன்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் அவங்க கட்சியில் இருக்கிற மற்றவர்கள் நீங்கள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒரு அண்ணன் நயினா நாகேந்திரனாக இருக்கட்டும், இல்லை சகோதரர் முருகனாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய அக்கா தமிழிசை சௌந்தரராஜனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து போட்டி போடுறாங்க. அப்போ இவங்கிட்டலாம் பணம் நிறையா இருக்கா? நான் கேட்குறேன் நான், இப்போ இவங்ககிட்டலாம் பணம் நிறையா இருக்கா? அப்போ என்ன அவங்களுக்கு மாத்திரம் என்ன ஒரு விதிவிலக்கு? நிர்மலா சீதாராமன் அம்மையாருக்கு மாத்திரம் என்ன விதிவிலக்கு? அது அவங்க கட்சி தான் சொல்லணும். இதுலயும் ஒருதலை பட்சம் என்ன காரணம் சொல்ல நான் சொல்லக்கூடாது, அது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அப்படா இல்ல இல்ல, அப்ப ஜாதி மத அரசியல் அப்ப அவங்க இயக்கத்தில் இருக்க பிறர் நீங்க இருக்கிற உங்க ஆளுநரா ஒருத்தவங்க ராஜினாமா பண்ணிட்டு அவங்க தமிழிசை அக்கா அவங்க வந்து போட்டி போடுறாங்க. மத்திய அமைச்சர் ஒன்றிய அமைச்சர் முருகன் அவங்க வந்து அவர் வந்து போட்டி போடுறாரு. சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய நயினர் நாகேந்திரன் அவர் போட்டி போடுறார். அப்போ அது மாத்திரம் இதுலேயே பார்த்தீங்கன்னா இங்கே அதில் வந்து ஒரு பேசக்கூடாது. நீங்கள் பத்திரிகையாளர், இங்கே மக்களுக்கு தெரியும் எதனால் வந்து ஒருத்தர் நிற்கிற மூணு பேர் ஏன் நிற்கிறாங்க, ஒருத்தர் மாத்திரம் ஏன் நிற்கலை, அவங்களுக்கு மாத்திரம் அந்த விதிவிலக்கு ஏனுங்கிறது பாரதிய ஜனதா கட்சி தான் அதுக்கு பதில் சொல்லணும். இன்னமும் தமிழகத்திலையும் திராவிட அரசியல் வந்து விஷயங்கள் பொறுத்திருக்கு அது ஒரு பல சந்தேகங்கள் எழுப்பி இருக்கு. நீங்க கேட்ட கேள்வியில அந்த பதில் இருக்கு. அவர் எல்லாரையும் குழப்புறாரு, மக்களை குழப்புறாரு, எதிர்கட்சிகளை குழப்புறாரு, அவரே ஒரு குழப்பவாதி தான். அதனால் வந்து நீங்கள் அவர் சீரியஸே எடுத்துக்கூடாது. நீங்கள் ஊடகவியலாளர், நீங்கள் மட்டும் சீரியஸ், நம்ம யாரும் அவர் சீரியஸ் எடுத்துக்கூடாது. அவர் பேசுறதுலேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே பொய்யான தகவல்கள். எந்த ஒரு திடீர் நாள் அவர் ஒரு பரபரப்பு உருவாக்கணும். அவர் சொல்கிற குற்றச்சாட்டுகள் பார்த்தீங்கன்னா இந்த 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எதுலேயுமே உண்மை கிடையாது.
அவர் ஒரு ஒரு முன்னால ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், ஒரு நல்ல படித்து வரங்காண்டி உங்களை மாதிரி பத்திரிகையாளர் சரி, ஜனங்களும் சரி, நான் உட்பட சரி அதில் ஏதாவது இருக்குமென்று. ஆனால் காலப்போக்கில் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஒரு முரண்பாடுகளின் மொத்த உருவங்கிறத அவர் நிரூபிச்சிருக்கிறார். நீங்க அவங்க வந்து என்னன்னா, அவங்க பாஜக பொறுத்த வரைக்கும் 400 சீட்டில் நாங்கள் ஜெயிச்சு வருவோம் அப்படின்னு சொல்றது வந்து மக்கள் மீது நம்பிக்கை கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி தேர்தல் ஆணையத்து மூலியமா இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் அமலாக்கத்துறை வச்சு நெருக்கடி கொடுக்கறது, தேர்தல் இனி இப்போவே இப்போ இருக்கு, நாளைக்கு தேர்தல் இனி நெருங்க 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 என்ன மாதிரி நெருக்கடிகள் எதிர்கட்சிகள் கொடுப்பாங்கிறது நீங்கள் உங்கள் பத்திரிகைகள் கண்டிப்பாக தெரியும். பொய் வழக்குகள் நீங்கள் நான் ஒரு அந்த எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் அந்த இது வந்ததுக்கப்புறம் சென்னையில் நாங்கள் பொது உடைமை இயக்கத்தினுடைய அலுவலகத்துக்கு போயிருந்தோம். நாங்கள் பக்கத்து ஆஃபீஸ் தான் கமலாலயம், அங்கே வந்து வரிசைய கொடிகளை கட்டி என்னெல்லாம் செய்யக்கூடாதோ தேர்தல் விதிமுறைகள் படி என்னெல்லாம் செய்யக்கூடாதோ எல்லாமே அப்படி இருந்தது. நாங்கள் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து நாங்கள் அப்போ அனுப்பிச்சுட்டாங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு நியதி எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்து யாருக்குன்னா எதிர்கட்சிகளுக்கு மட்டும் தான் அப்ளை ஆகும், பாஜக கிடையாது. அடுத்த வர தேர்தல் நீ நெருங்க 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 நிறைய நீ அக்கிரமங்கள் அத்துமீறல்கள் கண்டிப்பா அவங்க செய்ய தான் போறாங்க. அதுக்குடைய சாம்பிள் சின்ன சாம்பிள் ட்ரெய்லர் தான் இந்த சின்ன பிரச்சனை எல்லாமே. அவர் யாரதாங்க குச்சப்படுத்தல, பேரறிஞர் அண்ணாவை குச்சப்படுத்திருக்கிறாரு, தந்தை பெரியாரை குச்சப்படுத்திருக்கிறாரு, எல்லாத்தையும் எல்லாரையும் தமிழ்நாட்டு மொத்தத்திலேயே நம்மளுடைய பழைய நம்மளுடைய எல்லா விதமான நம்மளுடைய அடையாளங்கள் எல்லாத்தையும் அவர் குச்சப்படுத்துறாரு. அது வந்து என்னன்னா அவருடைய அவர் மேலே இருக்க மரியாதை, அவர் ஜனங்களே வந்து பொறுத்த வரைக்கும் அவர் மேலே இருக்க மரியாதை வந்து முன்னாடி மாதிரி கிடையாது. அவர் ஒரு வருடத்துக்கு முன்பு சகோதரர் அண்ணாமலை மேலே இருந்த மரியாதையும் நம்பிக்கையும் பொறுத்து இன்றைக்கி கிடையாது. ஏன்னா தொடர்ந்து பல விஷயங்களில் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு. தந்தை பெரியாரை பற்றி அப்படி தான் பேசினார், பெரிய அண்ணா பற்றி பேசினார். அவங்க கூட்டணிக்குள்ள பிரச்சனை வந்து அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணிக்கு வந்து பிரச்சனை என்னென்னா அவர் எல்லாரையும் பற்றி கொச்சப்படுறது. அவருடைய நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றியும் குறை சொன்னார் அப்படி இல்லைன்னா அவர் இது வந்து அவருடைய அவருடைய அணுகுமுறை பாஜகவுடைய வீழ்ச்சிக்கு ஒரு காரணமாக இருக்க போகிறது அண்ணாமலை இருப்பார் நினைக்கிற நல்ல விஷயம் தான், எங்களை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் தான். நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி பொறுத்த வரைக்கும் அவருடைய பிரச்சாரத்தையே இங்கே திருச்சியில் தான் ஆரம்பிச்சிருந்தாரு. எங்கள் கட்சிக்காரங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்தில் அவர் கிட்டத்தட்ட புதுவை உட்பட 40 தொகுதிக்கு போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது, கண்டிப்பாக போவார், போகணும். அதே நேரத்தில் வந்து மறுபடியும் திருச்சிக்கு வந்து சந்தோஷம் தான், எங்களுக்கு சந்தோஷம் தான். பட் அது வாய்ப்புகள் கம்மி தான். நம்முடைய திமுகவின் அடுத்த நம்பிக்கை நட்சத்திரம் சகோதரர் உதயநிதி பொறுத்த வரைக்கும் 14-15 தேதி வாக்கில் வருவார்னு சொல்லியிருக்கிறாங்க, அதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். நாங்கள் தலைவர் வைகோ கண்டிப்பாக வருவார். இங்கே மதிமுக என்றால் வைகோ, வைகோ என்றால் மதிமுக, எங்களோட அடையாளமே அவர் தானே. கண்டிப்பாக அவர் வர ரெண்டு நாளைக்கு எங்கள் பிரச்சனை வரும். சின்னம் தொடர்பாக பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவர் அவர் நான் வெளிப்படையே பேசுகிறேன், நான் உண்மையிலே அந்த 2 நாட்கள் நான் பேசவே இல்லை. அவரே எனக்கு கூப்பிடலை, நானும் கூப்பிடலை. அது முடிந்து போன ஒரு சம்பவம், அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். எனக்கு வந்து உணர்ச்சிகளின் வெளிப்பாடு அந்த நேரத்தில் பல்வேறு சம்பவங்கள் என் மனசில் இருந்ததெல்லாம் அந்த நேரத்தில் வந்து என்னால் பண்ணேன். பட் அதே நேரத்தில் உணர்ச்சி அதில் வந்து நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். நான் உணர்வுகளின் வெளிப்பாடு அது முடிந்து போனது. அது போல் அது பொறுத்த வரைக்கும் நான் இப்போ வந்து ஒரு நல்ல விஷயத்தில் நாங்கள் கூட்டணி இயக்கங்கள் எல்லாமே நல்ல புரிதலோடு இந்த ஒற்றை இலக்கங்களுக்கு என்னென்னா பாஜக பாசிச பாஜக அதை வந்து ஆட்சி கட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டும். அந்த ஒற்றை இலக்கோடு நாங்கள் எல்லாம் போயிட்டுருக்கோம், வேறு எந்த வித சிந்தனையும் எங்களுக்கு இல்லைங்க. அதாவது நீங்கள் நாங்கள் 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கூட்டணி புதுசு கிடையாது, கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு முன்னாடி முதலில் நாங்கள் வந்து அப்போது திமுக அந்த கூட்டணி நாங்கள் சேர்ந்தோம். அப்போ சேரும் பொழுது என்ன காரணங்கள், கடந்த கால சில கசப்பான அனுபவங்கள் மறுக்கிறது கிடையாது. அதே வேளையில் இன்னைக்கு கட்சியுடைய மதிமுகவுடைய எங்களுடைய சொந்த விருப்பு வெறுப்பிற்கு அப்பாற்பட்டு தமிழ்நாட்டின் நலன் இன்னையுடைய காலச்சூழல் எப்படி இருக்கு, பாசிச பாஜக மதவாத பாஜக தமிழ்நாட்டில் வேறுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த ஆபத்து முன்னாடி கிடையாது, பேரறிஞர் அண்ணா காலத்தில் கிடையாது, டாக்டர் கலைஞர் ஐயா காலத்தில் கிடையாது. ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் புதிது ரொம்ப ஒரு இது வந்து ஒரு
அரசியல்லையே புதிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது, அப்படி இந்த நேரத்தில் திராவிட இயக்கங்கள் அனைத்து திராவிட இயக்கங்கள் ஒன்றுபட வேண்டும்ங்கிறதா, அதெல்லாம் நாங்கள் அந்த திமுக கூட்டணியில் சேர்ந்தோம். அதே நிலைப்பாடு பலமுறை தலைவர் வைகோவும் பேசியிருக்கிறாரு. அதே வேளையில் இது வந்து மதிமுக பத்திரம் கிடையாது, திராவிடர் கழகம் எல்லா இயக்கங்களுக்கும். இந்த மதவாத பாஜக தமிழ்நாட்டு உயர்வின்ற கூடாது, அது தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து, தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ் மொழிக்கும் மிகப்பெரிய ஆபத்து தான் சொல்லி தான் நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்கிறோம். இன்ஃபேக்ட் வந்து எங்கள் கட்சிக்காரங்க பிரஸ் நீங்கள் எல்லாருமே நீங்கள் பலமுறை உங்கள் பத்திரிகையாளர்கள் பாராட்டியிருக்கிறீங்க. அப்பா மாதிரி நீங்கள் அண்ணன் மாதிரி நீங்கள் டக்குனு கோப்பிட மாட்டேங்க, உங்ககிட்ட எந்த கேள்வி வேணால் கேட்கலாம் செய்யலாம். நீங்கள் அதே நேரத்தில் ஒரு காட்டமான ஒரு பதில் சொல்லாலுமே அடுத்த நிமிடம் அந்த கேமரா ஆஃப் ஆனவுடனே கையினு கை கொடுக்குற நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் உங்களை என்ன ரொம்ப பாராட்டிருக்கீங்க, நீங்கள் எல்லாருமே பாராட்டிருக்கீங்க. பத்திரிகையாளர் ஊடகங்களை கிட்டத்தட்ட நான் எதுவுமே கோவப்பட்டது கிடையாது. பதில்கள் சொல்லும் போது அந்த மனசில் இருந்த முகத்தில் அந்த கோபங்கள் இருக்குது. பட் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒரு கடமை, கேள்வி கேட்க வேண்டியது உங்களுடைய கடமை, பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய கேள்வி கேட்கணும், உங்களுடைய உரிமை பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, அதில் கிடையாது. சில நேரங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த ரத்தத்தில் டிஎன்ஏ தானங்க, அதே டிஎன்ஏ தான் என்கிட்டயும் இருக்குது, தலைவர் எங்கள் அப்பா கிட்ட இருக்குது, அதனால் வந்தது. பட் அதே நேரத்தில் அரசியலுங்கிறது பொறுத்த வரைக்கும் நானே பலமுறை சொல்லியிருக்கேன், இயக்கத்தொழில் சொல்லியிருக்கிறானு, உணர்ச்சி வசப்படக்கூடாது. நம்ம கடந்த காலங்களில் உணர்ச்சி வசப்பட்டு சில இழப்புகள் நம்ம சந்திச்சிருக்கோம். அதுக்கு வந்து நானே வந்து அதில் வந்து நான் அதுக்கு ஒரு என்னன்னா ஒரு லிவிங் எக்ஸாம்பிளாக இருக்கணும், ஒரு படிவு நான் இருக்கணும், நான் அந்த மாதிரி கோவப்படக்கூடாது செய்யணும், நான் இது பண்ணிக்கிறேன். உங்களோட அட்வைஸ் நான் பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன்.